மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வி அம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தவிடன் முத்துலட்சுமி தம்பதியின் மூன்றாவது மகளான ஜெயசக்தி பாலாவுக்கும் விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் அருகே உள்ள மத்திய சேனை கிராமத்தைச் சேர்ந்த தங்கபாண்டியனின் மகனான முத்துப்பாண்டிக்கும் கடந்த நவம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில்தான் ஜெயந்தி பாலாவிற்கு 18 வயது நிரம்பாததால் அருகில் இருந்தவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு 18 வயது பூர்த்தியாகும் வரை பிரிந்திருக்க வேண்டுமென அறிவுறுத்தியதால் ஜெயசக்தி பாலா தங்களது வீட்டில் வசித்து வந்ததாக தந்தையான தவிடன் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி அளவில் இயற்கை உபாதைக்காக செல்வதாக தந்தையிடம் கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாதால் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் பல இடங்களில் தேடி வந்தனர். எங்கு தேடியும் கிடைக்காததால் சனிக்கிழமை காலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என முடிவு செய்து ஜெயசக்தி பாலாவை தேடும் முயற்சியையும் கைவிட்டனர். சனிக்கிழமை அதிகாலை அம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கண்மாய்க்குள் பெண் ஒருவர் இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு கிராமத்தில் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் கிராம மக்கள் டி கல்லுப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலறிந்து வந்த பேரையூர் சரக டிஎஸ்பியான மதியழகன் தலைமையிலான போலீசார் இறந்த பெண்ணின் உடலை ஆய்வு செய்தபோது 13 இடங்களில் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலை தொடர்பாக மதுரை மாவட்ட எஸ்பியான சுஜித்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டும் வந்தனர். மேலும் இறந்து கிடந்த இளம்பெண்ணின் அருகில் செல்போன் பயன்படுத்தக்கூடிய ஹெட்போன் மட்டுமே இருந்துள்ளது. இறந்த இளம்பெண் பயன்படுத்திய செல்போனை கண்டுபிடிக்கப்படாததால் போலீசார் இறந்த பெண்ணுடைய செல்போன் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் கொலை நடப்பதற்கு முன்பாக ஜெயசக்தி பாலா தனது கணவனுடன் பேசியது தெரியவந்ததை அடுத்து போலீசார் முத்துப்பாண்டியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் முத்துப்பாண்டி ஜெயசக்தி பாலாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக முத்துப்பாண்டியின் உறவினரான மத்திய சேனை கிராமத்தைச் சேர்ந்த தங்கம் என்பவரின் மகனான அருண்குமார், மதுரை மாப்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முத்துப்பாண்டி அளித்த வாக்குமூலத்தில் முத்துப்பாண்டி ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்நிலையில்தான் முத்துப்பாண்டி வீட்டார் சக்தி பாலாவை திருமணம் செய்து வைத்ததாக தெரிகிறது. திருமணமான பின்னரும் முத்துப்பாண்டி தான் காதலித்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இந்த விஷயம் ஜெயசக்தி பாலாவிற்கு தெரிய வர கணவரான முத்துப்பாண்டியை கண்டித்துள்ளார். ஆனால் முத்துப்பாண்டியோ அந்த பெண்ணுடன் இருந்த தொடர்பை துண்டிக்காததோடு அந்த பெண்ணை வீட்டிற்கும் அழைத்து வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு ஜெயசக்தி பாலா ஆமத்தூர் காவல் நிலையத்தில் முத்துப்பாண்டி மீது புகார் அளித்துள்ளார். போலீசார் இருவரையும் அழைத்து விசாரித்த போதுதான் சக்தி பாலாவிற்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என்பது தெரியவரவே இருவரும் பிரிந்து வாழும்படி அறிவுறுத்தியதால் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் முத்துப்பாண்டி. இந்த நிலையில்தான் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஜெயசக்தி பாலாவின் சொந்த ஊரில் நடைபெற்ற விசேஷ வைபவத்திற்கு முத்துப்பாண்டி வந்ததாகவும் அப்போது முத்துப்பாண்டி காதப்படவே கிராமத் இளைஞர்கள் சிலர் சக்தி பாலாவை பற்றி தவறாக பேசியும் உள்ளனர். இதனால் முத்துப்பாண்டி ஆத்திரத்தில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் ஜெயசக்தி பாலாவிற்கு 18 வயது பூர்த்தியானதால் உறவினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த ஞாயிறன்று இருவரையுமே சேர்த்து வைக்க இருந்த நிலையில்தான் ஆத்திரத்தில் இருந்த முத்துப்பாண்டி ஜெயசக்தி பாலாவை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டி தனது உறவினரான அருண்குமார் மற்றும் மதுரை மாப்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஷ் ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஹரிஷ் செல்போன் எண்ணிலிருந்து பேசி கண்மாய் பகுதிக்கு வரவழைத்துள்ளார். தொடர்ந்து முத்துப்பாண்டி அருண்குமார் இருவருமே கண்மாய்க்குள் மறைந்து கொண்டனர். இதையடுத்து கண்மாய்க்கு வந்த ஜெயசக்தி பாலாவை ஹரிஷ் கத்தியால் குத்தியதைத் தொடர்ந்து மறைந்திருந்த இருவரும் சேர்ந்து கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி விட்டதாக முத்துப்பாண்டியும் வாக்குமூலம் அளித்ததாக போலீசாரும் தகவல் தெரிவித்தனர். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஹரிஷ் மீது ஏற்கனவே திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.